வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கக்கூடிய புது பொருட்கள் அது மாதிரி எல்லா சைஸ்லயுமே வந்து குடும்பம் அது மாதிரி விளக்குகள் ஒரு சில விளக்குகள் வந்து நிறைய சைஸஸ்லேயும் இருக்குது பிரதோஷ விளக்கு அந்த மாதிரி புது புது ப்ராடக்ட் சின்ன சின்ன விக்கிரகங்கள் இது எல்லாமே நீங்க இந்த பதிவில் பார்க்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் பிரதோஷ நாயகர் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த பதிவை முழுசா பாருங்க குடும்பம் நான் நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணணும் ஏன்னா சிவ குடும்பம் பாத்திருப்போம் விக்கிரகத்துல நிறைய சைசஸ்ல இருக்கு அப்படிங்கறது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா எல்லாரும் கேக்குறாங்க சோ எங்களுக்கு அது வந்து நிறைய வகையில நிறைய சைசஸ்ல பாத்துருக்கோம்னா கூட வாடிக்கையாளர்கள் அதுவும் யூடியூப்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த விக்கிரகம் எல்லாம் பா நாங்க காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போகலாம் இன்னைக்கு நாம முதல்ல குட்டி விநாயகர் இந்த விநாயகர் மாடல் வந்து பெரிய சைஸ்ல இருக்கு கிட்டத்தட்ட இருபது இன்ச்சு உயரத்துக்கு கூட இதே மாடல் இருக்கு அப்படின்னா கூட அதே மாடல் சின்னதுல கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்காகவே குட்டி விநாயகர் முன்னாடி அந்த பழத்தட்டு மூஞ்சோறு அவர் ஒரு மனையில் உட்காந்துருக்க மாதிரி டபுள் மனை இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான விநாயகர் ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் அதே மாடல்ல லக்ஷ்மியுமே ரொம்ப அழகாக விநாயகரும் லக்ஷ்மியும் ஒரே மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மாடலில் கூட நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி நிறைய குட்டி குட்டி சைஸ்லாம் அழகழகாக வந்திருக்கு விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ஏன்னா அந்த செட்டுன்றது பொதுவாகவே வீடு அப்படின்னாரே விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதின்றது வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு சில பேர் அழகாக அவங்களுடைய குட்டி பூஜை ரூமை ரொம்ப அழகாக ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த சைஸஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் வந்து நீங்களே பார்க்கலாம் இதை விட இன்னும் அழகழகாலாம் இருக்குது இதை விட பெரிய சைஸ் இருக்குது இதை விட சின்ன சைஸ் கூட இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன் இது புதுசாக வந்திருக்கிறதுனால இந்த செட்டு நான் இன்னைக்கு காட்டுறேன் விநாயகர் குட்டி விநாயகர் நின்னுட்டு இருக்கிற மாதிரி இது வந்து பெரிய சைஸ்ல மட்டுமே முன்னாடி வந்துட்டு இருந்தது இப்ப அழகா சின்ன சைஸ்லயுமே குட்டி விநாயகர் வந்திருக்கார் பெருமாள் அழகா மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு அஞ்சு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் பெருமாள் தாயார் அப்படின்னாலே ரொம்ப குட்டியா வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து அவங்க வீட்டுல பூஜை ரூம்ல ரெகுலரா பூஜைக்கு வச்சு கும்பிடுறதுக்கு சின்ன பூஜை ரூம் அப்படின்றதுனால சின்ன சின்ன விக்கிரகங்கள் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெருமாள் ரொம்ப ஆப்ட் ரொம்ப அழகாவும் இருக்காரு மூணு இன்ச்சு பெருமாள்ன்றது இந்த பெருமாள் அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தோம்னா இந்த பெருமாள் மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு உயரத்தில் அழகாக கிருஷ்ணர் தாமரை பீடத்தில் குழல் ஊதிட்டுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சின்ன சைஸில் வரும்போது கிஃப்டிங் பர்பஸ்க்கும் சரி நம்ம டேபிளில் வச்சுக்கிறதுக்கும் சரி நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்ம ஒர்க் பிளேஸில் கூட வச்சுக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒர்க் பிளேஸில் வைக்கலாம் அதுக்காகவும் தேடி தேடி வாங்க வர்றாங்க ஹனுமான் அழகா வந்து அவருடைய நெஞ்சு திறந்து காட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா ராமர் லட்சுமன் சீதாவோட இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இது அந்த பூச வந்து அவ்வளவு அழகா சின்ன விக்கிரகமா செஞ்சுருக்காங்க அதே விக்கிரகம் அழகாக திருவாச்சியோடு இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாளா நம்மளுடைய விளக்கு கடையில நம்ம ரொம்ப ஆசையா இன்னைக்கா வந்தாலும் வந்து கிஃப்டு பர்பஸ்க்காகவும் சரி வீட்டில் அழகுக்காக ஏற்றுறதுக்காகவும் சரி இந்த விளக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் இப்போ அந்த மாடலே இன்னும் கொஞ்சம் அகலமாக ரொம்ப அழகாக வந்திருக்கு அ அகல் வந்து அகலமாக கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து ஆழம் இருக்கும் இதில் அகலமாக கொடுத்துருக்காங்க ரியல் தாமரை இருக்கிற மாதிரியே இருக்கும் போது இன்னுமே அழகா இருக்கும் யானை செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் வாஸ்துப்படி என்ட்ரன்ஸ்ல வர்ற வழியில பா யானை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதுக்காகவாது குட்டி குட்டியா யானை வாங்குறாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான குட்டியான யானை இந்த யானை வந்து நிறைய இப்ப வந்திருக்கு இதுல நிறைய சைஸஸ் இருக்கு நம்ம கிட்ட வந்து ரெண்டடி வரைக்குமே யானை இருக்கு இந்த ரெண்டு சைஸும் புதுசா வந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு காட்டுறான் ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் விநாயகர் இருப்பார் இந்த யானையில் ரொம்ப அழகாக கலைநயத்தோட இருக்கும் இந்த குட்டி யானையில் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஒரு பல்லக்கில் ஒரு ஒருத்தங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் வெயிட்டில் நல்லா கோமாதா பக்கத்துலேயே இந்த கோமாதாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு கற்பக விருட்சம் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே இந்த கற்பக விருட்சம் வர வச்சுருக்குறோம் கற்பக விருட்சத்திலேயே சின்னதா அகல் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து இப்படி விநாயகரும் வைக்கலாம் விநாயகர் வந்து கற்பக விருட்சத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி வைக்கலாம் அல்லது கிருஷ்ணர் வைக்கலாம் அல்லது லக்ஷ்மி வைக்கலாம் அப்படி நம்மளுடைய விருப்பமான தெய்வங்களை கூட நாம வச்சு அலங்காரம் பண்ணலாம் ராகவேந்திரர் இப்ப வந்து ரெண்டு சைஸ்ல வந்திருக்காரு நிறைய பேர் ராகவேந்திரரை வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காகவே அந்த மந்திராலயத்தில் இருக்கிற மாதிரி ராகவேந்திரர் ரொம்ப அழகா நந்தி துளசி மாடம் அதுக்கு முன்னாடி ராகவேந்திரர் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி மந்திராலயத்தில் இருக்கிறோ இருக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு விக்கிரகம் ரெண்டு சைஸ்ல இப்போ அவைலபிளில் இருக்கு பிரதோஷ நாயகர் பிரதோஷ வேலையில் வழிபடணும் சிவபெருமான் நந்தியம்பெருமான் மேலே உட்காந்துருக்கிறது அதுவும் அம்மையப்பரா காட்சி தர்றது ரொம்பவே விசேஷம் இதுதான் பிரதோஷ கோலம் அப்படின்னு சொல்லுவோம் பிரதோஷ நேரத்துல சுவாமி வந்து அம்பாலோட இந்த மாதிரி தான் நமக்கு காட்சி தருவார் சோ இது வந்து பிரதோஷ நேரத்துலயும் சரி வீட்டுல வழிபாடுக்காக நாங்க வச்சு வழிபட போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க பிரதோஷ நாயகர் விளக்குமே இரு ரொம்ப அழகா ஆன்டிக் மாடல்ல இருக்கக்கூடிய பிரதோஷ நாயகர் பிரதோஷ நாயகர் விளக்கு ரொம்பவே விசேஷம் காமதேனு கற்பக விருட்சம் நாம கேக்கிறதெல்லாம் கொடுக்கும் இந்திரலோகத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே சேர்ந்து இப்போவும் விக்கிரகம் வடிவில் வந்திருக்கு ரொம்ப அழகாக அதுவும் குட்டியோட காமதேனும் நிற்கிற மாதிரி பின்னாடி கற்பக விருட்சம் இருக்கிற மாதிரி ஒரு பீடத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதை நேரில் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வாங்கிடுறாங்க வந்து நான் இந்த வீடியோக்கா போடுறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து இப்போ இருக்குது இப்போ ரெண்டாவது வர வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் ரொம்ப அழகான காமதேனுவும் கற்பக விருட்சமும் கொள்ளூர் மூகாம்பிகை விளக்கு ரொம்ப பெரிய சைஸில் ஆன்டிக் மாடலில் ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த விளக்கு வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது அதனால் இந்த வீடியோவில் காட்டுறோம் அது மாதிரி இருக்கிறதுலையே சின்ன சைஸ் வீட்டில் தினமும் ஏற்றுற மாதிரியும் எனக்கு மூகாம்பிகை விளக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு வாங்கிக்கலாம் ரொம்ப சின்ன சைஸு நம்ம நார்மலாக காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதே சைஸில் தான் இந்த விளக்கு இருக்குது மூகாம்பிகை விளக்கு இப்போது ரெண்டு சைஸில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு குடும்பம் எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த போட்டோலயே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது இப்போ விக்கிரகம் வடிவில் அதுவும் எல்லா சிவன் அடியார்கள் ஒரு அடியாருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து குடும்பம் வாங்குறாங்க அவங்க வீட்டில் ஒரே விக்கிரகத்தில் அத்தனை சாமியும் வந்துரும் அப்படின்னு சொல்லியும் வாங்குறாங்க ஸோ இது வழிபாடுக்காகவும் சரி நாம் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த குடும்பம் குடும்பத்தை நாம் வைக்கலாம் பாக்குறதே வந்து புண்ணியம் தானே ஒரே இதுல வந்து சிவபெருமான் அம்பாள் விநாயகர் முருகப்பெருமான் அதுவும் அவங்க அவங்களோட வாகனத்தோட வேற இருப்பாங்க சோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அது வந்து மூணு இன்ச்சு உயரத்துல இருந்து இத இருக்கிறதுல பெரிய சைஸ் இப்ப இருக்கிறது இந்த சைஸ் சொல்றேன் இதை விட பெருசு இருக்கு ஒன்றரை அடி வரைக்கும் கூட வந்து சிவகுடும்பம் நமக்கு பெரிய சைஸ் இருக்கு இந்த வீடியோல நாங்க இந்த சைஸ் மட்டும் காமிச்சிருக்கிறோம் ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இந்த சிவ குடும்பம்லாம் பார்த்தோன்னா அழகா முன்னாடி சிவலிங்கம் நந்தி மயில் விநாயகரை வந்து மடியில் வச்சிருப்பாங்க முருகப்பெருமான் பக்கத்துல கீழே உட்காந்துருப்பாரு ஒரே இதுவாக அழகா ஒரு பூஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு விக்கிரகமுமே இதுல ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு எல்லா சின்ன சின்ன சைஸஸ்ல இருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாலே அதை தொடர்ந்து அதில் வந்த ப்ராடக்டோட பதிவுமே உங்களுக்கு வரும் அதோட போஸ்ட்டுமே இருக்கும் ஸோ நீங்கள் அதுலேயுமே ஈஸியாக செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது எப்போதுமே நம்மளுடைய பதிவுகளில் விலை சொல்றது இல்லை ஏன்னா விலை வந்து ஏறி இறங்கி அந்த மாதிரி ஒரு ஒரு வித குழப்பத்திலே தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஒரு ரெண்டு வருஷம் பார்த்து நீங்கள் திரு கழிச்சு பார்க்கும்போது கூட அந்த விலையினால நாங்கள் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது அதனால தான் எதுலேயுமே ரேட் சொல்றது இல்லை உண்மையாகவே விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்றாங்க அல்லது வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு அது ஈஸியான மெத்தட் தான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கான ரேட் என்ன அதோட டீட்டெயில் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்